இப்ப நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம் பார்க்க போறோம், சரிங்களா? பாட தலைப்பு வந்து தமிழ் பூமிக்கு வந்து ஒரு கவிதை வேலை, சரியா? இப்ப அந்த பாட தலைப்பு வந்து தமிழ் பூமி அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோ. எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பூமி பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? அதை பத்தி பார்க்க போறோம். அப்பெல்லாம் அந்த கிராமப்புறத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பூமி பாட்டு அப்படின்றது வந்து ரொம்ப எப்படின்னா சிறப்பா நடைபெறும். ஏதாவது ஒரு ஊர்ல திருவிழா அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, பூமி அடிச்சு பாட்டு. இப்ப ஊர்களில் வந்து திருவிழாலாம் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பூமி அடிச்சு பாட்டு பாடுறப்ப அந்த ஊரோட சிறப்புகளை பெருமைகளை அப்படின்னு பாடுவாங்க. இல்லைன்னா இந்த விவசாயத்தை பத்தி அதோட சிறப்புகள் பெருமைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே பாடுவாங்க. இப்ப நம்ம தமிழோட பூமி பாட்டு பாட்டு போறோம், சரியா? தமிழ் பூமி பார்க்க போறோம். இப்ப தமிழ் பூமி அப்படின்னா தமிழோட சிறப்புகள் பெருமைகள் எல்லாத்தையுமே இந்த பாட்டு மூலியமா வாயார பாடி வந்து மகிழ போறோம், சரிங்களா? இப்போ அதை பத்தி இந்த இதுல பாக்கலாம். இப்ப இந்த தமிழ் பூமியோட ஆசிரியர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனா, சரிங்களா? பெருஞ்சித்திரனா. இந்த ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பாடலாம் போடுவோம், சரிங்களா? இப்ப ஆசிரியர் குறிப்பு இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம், சரிங்களா? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன மாணிக்கம். சிறப்பு பெயர் என்னது பாவல வேறு, சரிங்களா? சிறப்பு பெயர் பாவல வேறு. பிற நூல்கள் வந்து ஒரு நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு, அது ஒரு சில நூல்கள் கொடுத்துருக்காங்க. கனிச்சாறு, பொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவை கொத்து அப்படின்னு நூல்களை நான்கு நூல்களை வந்து ஒரு ஏற்றிருக்காரு. இவர் வந்து ஒரு மூன்று இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு. என்னென்ன இதழ்கள் அப்படின்னா தென்மொழி, தமிழ் தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு ஒரு மூன்று இதழ்களை வந்து இவர் நடத்தியிருக்காரு. இந்த பெருஞ்சித்திரனார் வந்து தமிழ் தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப எதை பரப்புறாரு, தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் எல்லாத்துக்கும் இந்த மேதினி வாழ்வழி
அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க, பொய் அகற்றும், பொய்ய அகற்றக்கூடிய மொழி தமிழ். உள்ள கூட்ட இருக்கும், உள்ளத்துல இங்க பாருங்க, இந்த உள்ள கூட்ட இருக்கும் அப்படின்னா இங்க என்ன பார்த்தோம், அறிய விரும்பாமை, சரியா? அப்ப அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மொழி, சரியா? அடுத்து அன்பு கூட்டவரை இன்ப பார்த்திருக்கும், அன்பு கொண்டவரோட பல பாடங்கள் வந்து தமிழ்ல நிறைந்திருக்கின்றன. அடுத்து பாருங்க, உயிர் மெய் புகட்டும், இப்போ உயிர் மெய் புகட்டும் அப்படின்னா அந்த உயிரை உண்மையா புகட்டக்கூடியது, சரியா? உயிர் மெய் புகட்டும், உயிர் உயிர் உயிரை உண்மையா புகட்டக்கூடியது. அடுத்து பாருங்க, அறவேகை கிட்டும், அரை கருத்துக்களை தரக்கூடியது, சரியா? அடுத்து பாருங்க, இந்த மேகினி வாழ்வழி காட்டியிருக்கும். இப்ப மேகினி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், உலகம் அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா? அப்ப மேகினா என்னது, உலகம். இந்த உலகத்துக்கு அரை கருத்துக்களை தரக்கூடிய மொழி, இந்த உலகத்துல சிறந்த வாழ்வை வாழ்வதற்கு, சரிங்களா, அரை கருத்துக்களை தரக்கூடிய மொழி நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி. இதை எழுதுனவர் யாரு, பெருஞ்சித்திரனார், சரிங்களா? இப்ப இதுல என்ன சொன்னோம், தமிழ் மொழி இப்ப தமிழோட பெருமைகள் வந்து புகழ் வந்து இந்த எட்டு திசையிலையும் பரவணும் அப்படின்றதுக்காக கும்மி தட்டி, சரிங்களா, கை தட்டி கும்பி அடித்து இந்த பாடலை பாட சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்து என்னது, ஊழி பலனூறு கண்டதுவாம், ஊழி நாங்க என்ன சொன்னோம், நீண்ட கால பகுதி அப்படின்னு சொல்லும் பொருள் இருக்கு. அப்ப ஊழி அப்படின்னா பலநூறு ஆண்டுகளாக, பலநூறு ஆண்டுகளை கண்டது நம் தமிழ் மொழி. அடுத்து என்ன பார்த்தோம், அறிவு ஊற்று என்னும் நூல் பல கொண்டதுவாம், அறிவு ஊற்றாகிய பல நூல்களை கொண்டது நம் தமிழ் மொழி, சரியா? பெரும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நிற்றதுவாம், சரியா? அப்ப பெரும் தமிழ் நிலம் அப்படின்றத குறிச்சிருக்க. நன்றி.